हेलो फ्रेंड्स वेलकम टू एक्टिव एर्बस சளி இருமல் வைரஸ் காய்ச்சல் நுரையீரல் தொற்று எதுவாக இருந்தாலும் சரி இதை மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் குடிங்க போதும் அத்தனையும் கண்காணாமல் கரைஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான இந்த ஹோம்மேட் ட்ரிங்கை தான் பார்க்க போகிறோம் இது ஹோம்மேட் ட்ரிங்க் மட்டும் இல்லை இது வந்து நம்ம முன்னோர்கள் நம்முடைய சித்த மருத்துவ முறையில் வந்து நிறைய அந்த காலங்களிலேருந்தே கடைபிடிச்சிட்டு இருந்த ஒரு ஈஸியான ஒரு கஷாயம் போல் இது ஒரு மெத்தடு தான் இது இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி வந்து எந்த விதமான வைரஸ் கிட்டேயும் பாதுகாக்கக்கூடிய 100% சேஃப்டியான ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே வந்து இயற்கையான இலைகளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து இது 100% எஃபெக்டிவ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் துளசி இலைகள் வந்து ஒரு 10 இலைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது சளி இருமல் காய்ச்சல் தொண்டையில் சேர்ந்திருக்க அதிகப்படியான சளி இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது இந்த துளசி இலைகள் அதே மாதிரி தூதுவளை இலைகள்னு சொல்லிட்டு இதுவும் வந்து நுரையீரலில் சேர்ந்திருக்க ரொம்ப நாள்பட்ட சளியையும் அதே மாதிரி நெஞ்சு குழாயில் சேர்ந்திருக்க சளி இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த தூதுவளை கிளைக்கு இயற்கையிலே இருக்குது இது வந்து சளி இருமலை வந்து அறவே நீக்கக்கூடிய இலைகள் இது கீரைக்காரங்க கிட்ட சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தூதுவளை இலைகள் வந்து ஒரு 10 இலைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதோட வந்து வேப்பிலை கொழுந்து வந்து உங்களுக்கு ஒரு 5 இலைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த வேப்பிலை கொழுந்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு இது எல்லாத்தையும் வந்து லேசாக வந்து ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க இதை மாதிரி தட்டி எடுக்கும்போது இதனுடைய எசன்ஸ் அத்தனையும் வந்து நமக்கு வந்து தண்ணீரில் போய் சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து தட்டி எடுத்துட்டு நீங்கள் வந்து 2 கிளாஸ் தண்ணீர் வைக்கணும் இந்த 2 கிளாஸ் தண்ணீரில் நான் சொன்ன இந்த அத்தனை பொருட்களையும் தட்டி எடுத்து போட்டுடுங்க இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் நல்ல ஒரு 5 ஒரு 7 வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் இதனுடைய எசன்ஸ் அத்தனையும் அந்த தண்ணீரில் நமக்கு இறங்க வசதியாக இருக்கும் இது நல்லா வந்து ஒரு 5 கொதித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் அதுவும் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூளாக இருக்கணும் அப்போ தான் வந்து நான் சொல்ல நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் நீங்கள் கடைகளில் வாங்குகிற மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அதில் வெறும் கலர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது இதனால் வந்து நம்ம இப்போ வந்து பயந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான வைரஸ் தொற்றுகளிலிருந்தும் நோய் காய்ச்சல் கிருமிகள் இருந்தும் நம்மளை வந்து பரிபூர்ணமாக வந்து குணமாக்கக்கூடிய தன்மை இந்த இலைகளுக்கு இருக்குது இப்படி எங்ககிட்ட இலைகள் இல்லை எங்களால் வாங்க முடியல இது வந்து நல்ல பொடிகளாகவே அரைச்சி நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது நீங்கள் வந்து அப்படி பொடிகளாக பயன்படுத்தணும்னா தூதுவளை பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க வேப்பிலை பொடி 1/2 ஸ்பூனு துளசி இலை பொடி 1/2 ஸ்பூன் இது வந்து எடுத்தாலே போதுமானது இதை வந்து நல்லா போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க இதை எப்போ எப்படி குடிக்கணும்னு பார்த்துடலாம் இதை வந்து நீங்கள் ஒரே டைமாக குடிக்கணும்னாலும் குடிச்சிடலாம் அப்படி எனக்கு ஒரே டைமில் வந்து இதை குடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இதை வந்து பிரித்து வந்து குடிக்கலாம் அதாவது வந்து காலையில் ஒரு முறை டிஃபன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு முறை நீங்கள் குடிங்க அதே மாதிரி ஈவினிங் ஒரு முறை குடிங்க இதை வந்து கட்டாயம் வந்து ஒரு வாரத்துக்கு 2-3 முறை குடிங்க எந்த விதமான சளி இருமல் காய்ச்சல் வைரஸ் தொற்றுகிட்டிலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம் ரெமடி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இதை குடிக்கும்போது குழந்தைகளுக்காக தான் இதனுடைய அளவு வந்து கம்மி பண்ணிவிடுங்க ஒரு 1/2 கிளாஸ் குடித்தா போதும் இதிலையும் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க நீங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் நமக்கு விட்டமின் சி அதிகம் சேரும் இன்னும் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ரெமடி இது எங்கள் வீட்டில் வந்து நான் டெய்லி வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் அதை வாரத்துக்கு 3 முறை குடிங்க நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இதனால் எந்தவித வைரஸ் தொற்றுக்கள் நம்மளை வந்து அண்டாது எளிமையான முறையில் வந்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வழியாக இருக்கும் இதை செஞ்சு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது கசப்பாக இருக்குது நினைக்கிறவங்க வந்து இதில் வந்து ஒரு துண்டு வெல்லமோ இல்லை பனங்கள் கொண்டு ஆட் பண்ணி கூட குடிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்ல இதை கட்டாயம் வந்து பனங்கள் கொண்டு ஆட் பண்ணி குடிங்க அவங்களும் வந்து விரும்பி குடிப்பாங்க இது மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக காத்துட்டே இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி வணக்கம்